ஆக்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த லாபத்தை எதிர்நோக்காத ஒரு பொதுநல அமைப்பு இங்க இந்தியாவிலயும் அது கொடுத்துச்சு. அதுக்காக இந்தியால இருந்து விரட்டப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லியிருக்கிறோம். உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்களில் அந்த பாட்டம் 50% இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய 50 விழுக்காடு மக்களினுடைய ஒட்டுமொத்த சொத்து எவ்வளவோ அதை போல 34 மடங்கு இந்த 1% பணக்காரர்கிட்ட இருக்கு. அவர்கள் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கக்கூடிய சொத்தை விட இவர்களை வைத்து இவருடைய உழைப்பை வைத்து சுரண்டி கொடுக்கின்ற அந்த ஒரு விழுக்காடு கார்பரேட்டுகள் 34 மடங்கு சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். கார்பரேட்டுகளுக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க, கடனை விட்டு தருவாங்க, வரியை விட்டு தருவாங்க, வரியை குறைப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா அவரிடமிருந்து வரி போட்டு வசூலிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமாக நடக்காது. இதை நாம் இந்தியாவில் வற்புறுத்த வேண்டும். ஆறு அடுத்தபடியே வரும் இந்தியாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புள்ளி உரத்தை நிச்சயமாக ஆக்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்திய ஒன்றிய அரசு இதெல்லாம் கொடுக்காது, ஆக்ஸ்ஃபார்ம் கிட்ட இருந்து வந்தா தான் உண்டு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரொசா செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உலகெங்கிலும் உள்ள மிக பெரும் பணக்காரர்களினுடைய சொத்து மதிப்பு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 42 லட்சம் கோடி டாலர்கள் அதிகரித்திருக்கிறது. 42 பில்லியன் அல்ல, ட்ரில்லியன், 1 லட்சம் கோடி. அப்போ பாருங்கள், 42 லட்சம் கோடி இவர்கள் மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களில் 1% பேர், டாப் 1% ஆஃப் தி வெல்த்தியர் பர்சன் ஃபேமிலிஸ், இவங்களுடைய சொத்து மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 லட்சம் கோடி உயர்ந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் கட்டிய வரி அவர்களுடைய சொத்து வளர்ச்சியில் வெறும் 0.5%, 0.5% தான். இந்த அவலம் குறிப்பாக இப்பொழுது G20 Grade 20 அந்த மாநாடு நடக்கப் போகிறது. அல்ல, உலகத்தினுடைய முதன்மையான பணக்கார நாடுகள் எல்லாம் கலந்து கொள்ளப் போகின்றன. அந்த மாநாடு நடப்பதற்கு முன்னால் நீங்கள் இந்த வளர்ந்த நாடுகள்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எப்படிப்பட்ட டாக்ஸேஷன் சிஸ்டத்தை வச்சிருக்கிறீங்க, வரி விதிப்பு அமைப்பை வைத்திருக்கிறீர்கள், அது யாருக்கு சாதகமாக, யார்கிட்ட இருந்துட்டு நிறையா வாங்குது, யார்கிட்ட இருந்துட்டு கம்மியாக வாங்குது அப்படின்றத எடுத்துக்காட்டி ஆக்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த லாபத்தை எதிர்நோக்காத ஒரு பொதுநல அமைப்பு இங்கே இந்தியாவிலையும் அது கொடுத்துச்சு. அதுக்காக இந்தியாவில் இருந்து விரட்டப்பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறது ஏனென்றால் அந்த 20 G20 மாநாடு நடக்கும்போது அப்போ இதை சொல்லுவதன் மூலம் அந்த மாநாட்டில் இவர்களின் மீது விதிக்கப்படக்கூடிய அந்த சொத்து வரி என்பது உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்துவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த புள்ளி உரத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் என்றே சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆக்ஸ்ஃபார்ம் அமைப்பு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களில் அந்த பாட்டம் 50% இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய 50 விழுக்காடு மக்களினுடைய ஒட்டுமொத்த சொத்து எவ்வளவோ அதை போல 34 மடங்கு இந்த 1% பணக்காரர்கிட்ட இருக்கு. எவ்வளோ பெரிய அநீதி பாருங்க. பாட்டம் 50% இவங்க தான் உழைக்கிறாங்க, இவங்க தான் உற்பத்தியை பெருக்கிறாங்க, இவங்க தான் அதிகபட்ச பொருட்களை வாங்கி நுகர்கிறார்கள், இவர்கள் தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான திறமையான அந்த உழைப்பையும் அறிவையும் தருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கக்கூடிய சொத்தை விட இவர்களை வைத்து இவருடைய உழைப்பை வைத்து சுரண்டி கொடுக்கின்ற அந்த ஒரு விழுக்காடு கார்பரேட்டுகள் 34 மடங்கு சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இவர்களுடைய இந்த 1% இருக்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொரு வருடமும் இவங்களுடைய அந்த சொத்து வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னா 400 லட்சம் டாலர் உயருது. இவங்களுடைய சொத்து மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் உயருது.
ஆனால் சாதாரண மக்களினுடைய அந்த உயர்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, மிக மிக ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த ஒரு விழுக்காடு இருக்கக்கூடிய இந்த உலக அளவிலான பெரும் பணக்காரர்களினுடைய சொத்து மதிப்பு 4 லட்சம் டாலர்கள் அளவிற்கு உயரும். அதே வேளையில் ஒரு 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த பாட்டம் 50% அவர்களுடைய சொத்து மதிப்பு வெறும் 335 டாலர்கள் மட்டுமே உயர்ந்திருக்கிறது. டிஸ்பாரிட்டி அப்படின்றது ஒரு வளர்ச்சியில் முக்கிய ஒரு அங்கமாக பேசப்படுவது. பொதுவாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அதனுடைய பயன் என்பது பரவலாக இருக்கும் பொழுது இந்த டிஸ்பாரிட்டி, இந்த ஏற்றத்தாழ்வு என்பது மிக குறைவாக இருக்கும். ஆனால் உலக அளவில் பேசும் பொழுது இந்த டிஸ்பாரிட்டி, இந்த ஏற்றத்தாழ்வு என்பது மிகப்பெரிய அளவிற்கு நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கிறது என்பதுதான். சொத்துக்கள் அதிகமாக உள்ளவர்கள் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகிறார்கள், அவருடைய சொத்து மதிப்பு பல்கி பெருகுகிறது. ஆனால் உழைப்பவர்களுடைய அந்த மதிப்பு, அவர்களுடைய வருவாய், அவர்களுடைய சொத்துக்கள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வாகும். எனவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டி எதற்காக ஆக்ஸ்ஃபார்ம் இந்த விவரத்தை வெளியிடுகிறது என்றால், நடைபெறக்கூடிய இந்த G20 மாநாட்டில் ஒரு குறைந்தபட்ச வரி விதிப்பை, சொத்தின் மீதான வரி விதிப்பை, ஒவ்வொரு ஆண்டும் இவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறதோ அதில் குறைந்தது 1-2 விழுக்காடு முதல் 3 விழுக்காடு வரியை விதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரை நீண்ட காலமாக அவர்களுடைய பரிசீலனையில் இருக்கிறது. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற மாட்டாங்க, நிறைவேறவும் ஆகாது. ஏன்னா இந்த பெரிய கட்சிகள், ஆளக்கூடிய கட்சிகள், அது எதுவாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியானாலும் குடியரசு கட்சியானாலும், பிரிட்டனில் இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி, ஓகே, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இன்னும் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த பிரதான கட்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் கார்பரேட் கண்ட்ரோல்டு தான், இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் கார்பரேட்டுக்காகத்தான் இருப்பாங்க. அதனால் கார்பரேட்டுக்கிட்ட ஒரு பைசா எடுக்கிற கார்பரேட்டுகளுக்கு நிறைய கடன் கொடுப்பாங்க, கடனை விட்டு தருவாங்க, வரியை விட்டு தருவாங்க, வரியை குறைப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அவரிடமிருந்து வரி போட்டு வசூலிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமாக நடக்காது. அதுவும் குறிப்பாக அந்த வெல்த் டேக்ஸ். இப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்தியாலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களினுடைய கார்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 200 விழுக்காட்டிற்கு மேல் அதிகரித்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகளில். இது தினமணி ஒரு தலையங்கமாகவே எழுதியிருந்தது. ஆனால் அவர்கள் கட்டக்கூடிய வருமான வரி குறைந்திருக்கிறது, அதிகரிக்கவும் இல்லை, அப்படியே நிலைக்கவும் இல்லை, குறைஞ்சிருக்குது. இது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நமது நாட்டில் ஏற்கனவே வந்துட்டு வெல்த் டேக்ஸ் இருந்தது. அந்த வெல்த் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, இந்தியாவில் அதுக்கு பதிலாக வெறும் ஒரு 2% மட்டும் கூடுதலாக, அவங்க கட்டக்கூடிய டாக்ஸுக்கு மேலே ஒரு கூடுதலாக 2% வந்துட்டு அடிஷ்னலாக டேக்ஸை விதிக்கிறாங்களே ஒழிய, அந்த வெல்த்து அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்து அந்த வெல்த் டேக்ஸை ஃபிக்ஸ் ஆகலை. இதை பிரேசில் போன்ற நாடுகளினுடைய அதிபர்கள் வந்துட்டு 8% வரைக்கும் வசூல் பண்ணணும், வெல்த் டேக்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னோம்னா, வரி வருவாய் என்பது அரசுக்கு பெருகினால்தான் நலத்திட்டங்கள் அப்படின்றதுக்கு வந்துட்டு அதிகமான சப்போர்ட், அலோகேஷன் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதிகமாக சம்பாதிக்கிறவங்ககிட்ட வந்துட்டு அதிகமான வரி பகிர்வு வரணும், கம்மியாக சம்பாதிக்கிறவங்ககிட்ட வந்துட்டு அந்த வரி விதிப்பு குறையணும். அப்படி குறைஞ்சது அப்படின்னம்னா தான் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது குறையும். அதே போல் அரசுகளும் வந்துட்டு இப்படிப்பட்ட வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்களுக்கு செலவு செய்யக்கூடிய, ஒதுக்கக்கூடிய நிதி அதிகரிக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்றால் அந்த டாக்ஸ் சிஸ்டம் சரியாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே அந்த நோக்கில்தான் ஆக்ஸ்ஃபார்ம் இதை வெளியிட்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கும் பொருந்தும். இந்தியா இப்போ பட்ஜெட்டை இது பண்ணி பண்ணிட்டாங்க, அதில் பணக்காரங்களை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுங்க, கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வந்துட்டு அந்த ஸ்லாப் எல்லாம் மாற்றி அமைச்சோமே
அதில் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்தவின்னு. நடுத்தர மக்களுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்கிறது வரவேற்கத்தக்கது, மறுக்கல. 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓகே ஏதோ, ஆனால் பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியில் என்ன மாற்றம்? இல்லவே இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு அதன் மீது வரக்கூடிய நீண்டகால வருவாயின் மீது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒன்று. நிறுவனங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறுவனங்களினுடைய லாபம் பெருகி இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய வரி வருவாய் குறைந்திருக்கிறது. அப்போது இதுவரைக்கும் அவங்களுக்கு டாக்ஸை விட்டு கொடுத்தது, டாக்ஸ் கிவ் அவேஸ், டாக்ஸ் ரிடக்ஷன், கார்பரேட் டாக்ஸ் ரிடக்ஷன் 34-22% குறைச்சாங்களே, இதனால்னா உள்ளபடியான பலன், அதாவது வரி விதிப்பு, வரி வருவாய் அதிகரிச்சிருக்கணும், அதிகரிக்கலை. எனவே இதை நாம் இந்தியாவில் வற்புறுத்த வேண்டும். ஆனால் அடுத்தபடியாக வரும், இந்தியாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு புள்ளி உரத்தை நிச்சயமாக ஆக்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்திய ஒன்றிய அரசுலாம் கொடுக்காது, ஆக்ஸ்ஃபார்ம் கிட்டேருந்து வந்தால் தான் உண்டு. அப்படி வரும்பொழுது நாம் மேலும் விவாதிப்போம். தொடர்களே, இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் இதை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவியுங்கள், பரவலாக இதை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.